என்ன மணி, நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டியா? இப்ப பேசலாமா? கிருஷ்ணன் மேடம், இவனோட போனை கொடுங்க. ஓகே மேடம். ஏய் இந்தா போடு, நம்பர் டயல் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. புதுசா ஒரு கஸ்டமர் தொழிலுக்கு வந்திருக்காங்கண்ணே, பிஞ்சு சரக்கு வேணுமாண்ணே, லம்பா தருவாங்களாண்ணே, அதுவும் உடனே தருவாங்களாண்ணே, ஏற்பாடு பண்ண முடியுமா? இனிமே அந்த ஆசிரம பொண்ணுங்க விஷயத்துல நீ எந்த முடிவும் எடுக்க கூடாது. சரி மேடம். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நான் சொல்ற வரைக்கும் இந்த பேச்சை எடுக்க கூடாது. அண்ணா என்னண்ணே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய் இப்பெல்லாம் முடியாது, போனை விட. அண்ணா 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 முடிச்சலான்னு யோசிக்காதனே. நீ அங்க கூட்டு வந்துரு, நாம மீட் பண்ணலாம். ஏய் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருவான்ல சார்? சொல்லிட்டானா கரெக்டா வந்துருவான் சார், பேச்சு மாற மாட்டான் சார். ஓகே, இவனை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி ஓகே. அர்ஜுன் சொதப்பாம கரெக்டா இம்ப்ளிமென்ட் பண்ணணும். இதுல எதுவும் தப்பா நடக்காதம. நல்லா இருக்கா அக்கா? அந்த லூசுங்க நிஜமாவே நம்ம சண்டை போடுறோம் நம்பிடுச்சுங்க. பூஜா மெதுவா பேசு, இங்க என்ன நடக்குதுன்னு வந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பாங்க. அதுங்க லூசுங்கன்னு நம்ம அலட்சியமா இருந்திடக்கூடாது பூஜா. அதுங்க எப்போ என்ன பண்ணோங்கனே தெரியாது, அதனால நம்ம எப்பவுமே உஷாரா தான் இருக்கணும். அதனால நீ கொஞ்சம் மெதுவாவே பேசு. சரி. அவங்களை விடுங்கக்கா, நான் உங்களை மரியாதை இல்லாம பேசுறதுல உங்களுக்கு வருத்தம்னும் இல்லையே. பூஜா இதுல என்ன வருத்தம் இருக்கு? நான் தானே உன்னை அப்படி பேச சொன்னேன். நீங்க தான் பேச சொன்னீங்கக்கா, இருந்தாலும் உங்களை அப்படி மரியாதை இல்லாம பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல.
யசோதாவையும் பாலு சித்தப்பாவையும் நம்ப வைக்க நீ இன்னும் கூட என்ன மோசமா திட்டலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம நிஜமாவே சண்டை போட்டுக்கிறோம்னு நம்பி யசோதாவும் பாலு சித்தப்பாவும் உன் அவங்க கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பதான் அனு என்னெல்லாம் பிளான் பண்றான்னு நம்மளுக்கு தெரியும். சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடலாம்க்கா. சரி, அந்த ஆசிரம பசங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அர்ஜுன் சாரும் சந்திரகாந்தா மேடமும் அத விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அக்கா, கண்டிப்பா நல்லதே நடக்கும். என் அம்மா இது வரைக்கும் எந்த விஷயத்திலயும் தோத்து போனதே இல்ல. கூட இப்ப அர்ஜுன் அங்குளும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அஞ்சு ஆசிரம பொண்ணுங்களை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. சாப்பிடு. இந்த வயசுல நமக்கே தைரியம் சொல்ற பாருங்கக்கா. இதே நானா இருந்தா அம்மாவை பாக்கணும்னு அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பேன். எனக்கும் அம்மாவை பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு, ஆனா முடியாதே. உண்மையிலேயே நீ பண்றது பெரிய சாக்ரிஃபைஸ் தான் ஜான்சி. பூஜா சொன்ன மாதிரி உன் வயசுல என்னால இப்படி இருந்திருக்க முடியுமான்லாம் தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, உன் அம்மாவை நான் பாக்க வைக்கிறேன். என்னையா, இவ்ளோ நேரம் ஆகியோ அந்த ரோஜா பொண்ணு கதவை திறக்கலனா ஏதோ எனக்கு தப்பா தெரியுதியா? கதவை தரையா. கரெக்டியா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் அப்பவே சொன்னல எனக்கு தப்பா தெரியுதுன்னு. உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாத்துருவோம். கதவை தட்டியா பூஜா? இன்னும் நல்ல மெதுவா வலிக்க போகுது பாத்து. நல்லா தட்டியா பூஜா? பூஜா, 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 இனிமே ரூம் செக் பண்றதெல்லாம் விட்டு. நான் அப்பவே சொன்னேன், பாத்தல கண்டதெல்லாம் வந்து என் ரூம் தட்டுது. என்ன சொன்ன? கண்டதெல்லாம் வந்து என் ரூம் கதவை தட்டுதுன்னு சொன்ன. ஐயோ ரோஜமா, நான் நம்ம கதவை தட்டினேன். அப்போ நீ தான் அது. ஓய் முடிச்சு சுமாரியா. உங்க டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே செக் பண்றேன், அத பண்றேன்னு நீங்க ரூம் பக்கம் வந்தீங்க. என் புருஷன் கிட்ட சொல்லி தோலை உரிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய் பூஜா, இவ்ளோ நேரம் ரூம்க்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தே? அந்த ரோஜா கோவப்படுற அளவுக்கு செக் பண்ணிட்டு இருந்தேன். என்னைய சந்தேகப்படுறீங்களா? என்ன சந்தேகப்படலமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேன். உள்ள யாராவது இருக்காங்களான்னு தேடுறது மட்டும் இல்ல சித்தப்பா. அவ எடுத்துட்டு போன பாஸ்தா ஃபுல்லா சாப்பிடுற வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட தரல. அந்த வேலையை நான் உன்ன பார்க்க சொல்லியே? அந்த வேலையை நானா தான் பார்த்தேன். அவ சாப்பிட்டு மிச்சம் வச்சானா உள்ள யாரும் இருக்கான்னு தானே அர்த்தம். மிச்சம் வைக்காம சாப்பிட்டானா யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அவ மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டா அப்படின்னா அவ ரூம்குள்ள யாருமே இல்லையா? இருந்திருந்தா இந்நேரம் கத்தி கலாட்டா பண்ணி வீட்டையே ரெண்டாக்கி இருக்க மாட்டேன். வீடுனா நாலு ஈ எறும்பாவது வரும். இவ ரூம பெண்ணாயில் ஊத்தி கிளீன் பண்ணி வச்சிருப்பா போல இருக்கு. அவர் ரூம்ல எதுவுமே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.